கூண்டு கிளியாக இருக்க பாஜக விரும்பல, கூண்டை விட்டு வெளியே வர நாங்கள் தயாராகிட்டோம். பாரதிய ஜனதா தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ளுகிற முயற்சியில் இறங்கி இருக்கிறது. அதிமுகவையோ திமுகவையோ சார்ந்து இருக்கக்கூடாது என்பதுதான் பெருவாரியானவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. கூட்டணி என்றால் அண்ணாமலை ஒதுங்கிக் கொள்வார், அப்போது தலைவராவதற்கு தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்கிற கணக்கும் சிலருக்கு இருக்கிறது. தனிநபர் இப்போது அந்த கட்சிக்கு ஒரு பெரும் ஆதரவு தளத்தை சேர்த்து வந்திருக்கிறார். அவரை நீங்கள் அலட்சியப்படுத்த முடியாது தனிநபர் என்று. வேறு ஒரு தலைவரால அந்த அளவுக்கான மக்கள் செல்வாக்கை கொண்டு வர முடியாது. திரு அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக சரியான திசையில் பயணிக்கிறார் என்றுதான் பாஜக ஆதரவாளர்கள் மத்தியிலே ஒரு கருத்து உருவாகி இருக்கு. அதாவது தனித்து நிற்பு தான் சரி என்பதுதான் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்ட். அதில் அவர் உறுதியாக இருப்பார் என்று தான் நான் நினைக்கிறேன். ஒன்ஸ் டூ இயர்ஸ் கன்விக்ஷன் என்றால் அந்த தகுதி நீக்கம் என்பது வில் கம் வித் இமீடியட் எஃபெக்ட். காங்கிரஸ் ஆட்சியில் அதானி என்ன தொழிலை நடத்தாமல் இருந்தாரா, அம்பானி தொழில் நடத்தாமல் இருந்தாரா, அப்போது அம்பானிக்கு சலுகை காட்ட ஒரு அவதூறு வழக்குக்கு 2 ஆண்டுகள் வந்து அதுதான் நான் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன். அது அவரவர் பார்வை, அதாவது நிச்சயமாக அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய. அதனால தான் வந்து மோடி அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமோ பிஜேபி. அது எப்படி சார் பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த ஹைகோர்ட் நீதிபதிக்கு ஃபோன் பண்ணாருன்னு சொல்ல போறாங்களா, இது என்ன சார் இது? சில காங்கிரஸ்காரங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பாரத் ஜோடோ யாத்திரால மக்கள் ஆதரவு பெரிய அளவில் ராகுல் காந்தி அவர்கள். நான் அப்படி நினைக்கவில்லை. பாரத் ஜோடோ யாத்திரையின் போது நடைபெற்ற தேர்தல்களிலேயே காங்கிரஸ் கட்சி தோல்வி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்காங்க, அவங்க கூட தான் உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டிருந்தாரு, தமிழ்நாடு திரும்பிட்டாரு. இன்று வந்து கோயில்பட்டியில் ஒரு மீட்டிங்கில் பேசும்போது சொல்றாரு, கூண்டு கிளியாக இருக்க பாஜக விரும்பல, கூண்டை விட்டு வெளியே வர நாங்கள் தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக பாஜக கூட்டணி வந்து மத்தியிலும் விரும்பல மாநிலத்திலும் விரும்பல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா சார்? அதை மத்தியில் விரும்பவில்லை என்று நாம் இப்போது எடுத்துக்கொள்ள முடியாது என்று தான் நினைக்கிறேன். மேலிடத்தின் சார்பில் திரு நட்டா அவர்களோ அல்லது தமிழக பாஜகவினுடைய பொறுப்பாளரோ மேலிட பொறுப்பாளரோ அது தொடர்பான சமிக்ஞைகளை கூட இன்னும் வெளிப்படுத்தவில்லை. திரு அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய உள்ள கிடக்கையை அண்மையில் நடந்த மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி தன்னை வலிமைப்படுத்தி கொள்ள வேண்டும், கூட்டணியை சார்ந்து இருப்பது எதிர்கால நலன்களுக்கு உகந்ததல்ல என்பதுதான் அவர் அந்த மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய பேச்சின் சாராம்சம். அவர் பேசியது வெளியிலே தகவல் பரவிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, அது பிரதான கட்சிகளாக இருக்கக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறது. அது திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போன்ற கட்சிகளில் கூட பொதுக்குழு செயற்குழு போன்ற அமைப்புகளில் பேசும்போது அப்படிப்பட்ட தகவல்கள் வெளிவந்து விடுகின்றன. ஒரு 5-6 தலைவர்கள் மட்டும் அமர்ந்து பேசுகிற ஒரு ஆலோசனை என்றால் அது பெரும்பாலும் கட்டுப்பாடு காக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஒரு 100 பேர் கலந்து கொள்ளுகிற கூட்டத்தில் அங்கே பேசப்பட்ட விஷயம் வெளியே வராது என்று நம்புவதற்கு இடமில்லை. எல்லா பத்திரிகையாளர்களுக்கும் பல தலைவர்கள் அல்லது பிரமுகர்கள் நெருக்கமானவர்களாக இருக்கிறார்கள். ஆக பேசப்படுகிற விஷயம் வெளியே வந்து விடுகிறது. ஆகவே அண்ணாமலை அவர்கள் தனித்து பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் தன்னை வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் அல்லது பாஜக தலைமையிலே ஒரு கூட்டணி அமைய வேண்டும், இன்னொரு கட்சியை சார்ந்து ஒரு 5-6 சீட்டுக்கு அங்கே போய் நிற்கக்கூடிய நிலை இருக்கக்கூடாது என்கிற பொருள்பட அந்த மாநில நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசியது என்பது உண்மைதான். அதை மறுத்து பயனில்லை. அதை அண்ணாமலை அவர்கள் அது தொடர்பாக தான் இனிமேல் பேசப்போவதில்லை, மீடியாவிடம் பேசப்போவதில்லை என்று சொன்னாரே தவிர, அவரே கூட ஏர்போர்ட்டில் அளித்த பேட்டியிலும் சரி, இப்போது நீங்கள் குறிப்பிட்ட கோவில்பட்டி பேச்சிலும் சரி, தன்னுடைய மனதில் இருப்பது என்ன என்பதை ஒரு அவுட்லைனாக அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியுடைய மனதில் இருக்கிறது தான் வந்து டெல்லி பாஜகவுடைய மனதிலையும் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாமா? அதைத்தான் நான் சொல்ல வருகிறேன். பாரதிய ஜனதா கட்சி அந்த கட்சிக்குள் அவருடைய பேச்சு ஒரு சலசலப்பை தோற்றுவித்து விட்டது. பொது வெளியிலும் அது ஒரு பெரிய விவாதப் பொருளாக மாறிவிட்டது. அண்ணாமலை
தலைமைக்கு நெருக்கடி தருகிறாரா, அழுத்தம் தருகிறாரா என்கிற அளவுக்கு அது விவாதமாக சென்றது. இந்த நிலையில்தான் திரு அண்ணாமலை அவர்கள் மேற்கொண்ட டெல்லி பயணம் என்பது முக்கியத்துவம் பெறுகிறது இந்த பின்னணியில். ஆகவே அங்கே சென்று அவர் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களை சந்தித்திருக்கிறார் என்று தகவல்கள் வந்திருக்கின்றன. நீண்ட நேரம் அவர் ஆலோசனை நடத்தியதாக கூட செய்திகள் கூறுகின்றன. நிச்சயமாக அவர் தன்னுடைய பேச்சு பற்றி விளக்கியிருப்பார். தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி என்ன நிலை எடுக்க வேண்டும் என்று தான் என்ன விரும்புகிறார், தன்னுடைய கருத்து என்ன, அல்லது தான் பேசியவரை மற்றவர்களுடைய கருத்து என்ன என்பதை விளக்கியது தவிர, அதிமுக சார்பில் சமீப காலமாக பாஜகவை சீண்டுகிற விதமாக வெளிப்படுத்திய கருத்துக்கள், ட்விட்டர் பதிவுகள் இவற்றையெல்லாம் கூட திரு அமித்ஷா அவர்களுடைய பார்வைக்கு அவர் கொண்டு சென்றிருப்பார் என்று தான் நான் பார்க்கிறேன். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடம் இப்போதைக்கு கூட்டணி விஷயத்தில் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காது என்று தான் நான் பார்க்கிறேன். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடத்தின் கருத்தும் இதுதான் என்று நாம் பார்க்க முடியுமா என்று நீங்கள் எழுப்பினீர்கள். அந்த முடிவுக்கு நாம் இப்போது வர முடியாது. பாரதிய ஜனதா கட்சி இன்னும் 3-4 மாதங்கள், சொல்லப்போனால் அக்டோபர் நவம்பர் மாதம் வரை அவகாசம் எடுத்துக்கொள்ளும். எலெக்ஷனுக்கு 5-6 மாதங்களுக்கு முன் ஒரு முடிவுக்கு வந்து அகில இந்திய அரசியல் சூழ்நிலை, தமிழகத்தினுடைய அரசியல் சூழ்நிலை இரண்டையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு தமிழகத்தில் ஒரு கூட்டணி தேவையா இல்லையா, எத்தகைய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு இன்னும் 5 மாதங்களாவது குறைந்தபட்சம் ஆகும் என்று தான் நான் நினைக்கிறேன். அதுவரை திரு அண்ணாமலை அவர்களை பொறுமை காக்கும்படி அவர்கள் கூறியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பொறுமை காக்கும்படி கூறியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டுன்னா அப்போ இன்னைக்கே வந்து இது மாதிரியான பேச்சு பேசுறாரு இல்லையா? இல்லை, அவர் என்ன தன்னுடைய, ஆனால் அவருக்கு ஒரு பவுண்டரி கொடுத்திருப்பார்கள், இதை தாண்ட வேண்டாம் என்று சொல்லியிருக்கக்கூடும். அவர் அதிமுகவுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ சீண்டுகிற வகையிலோ விமர்சிக்கிற வகையிலோ கருத்து சொன்னால்தான் அவருக்கு மேலிடத்திலிருந்து அப்படி ஒரு சிக்னல் கிடைத்து விட்டதா என்று நாம் பார்க்க முடியும். என்னை பொறுத்தவரை அவர் அறிவித்த அந்த பாத யாத்திரை, அது கர்நாடக இடைத்தேர்தல் முடிகிற சமயத்தில் அது முடிந்த பிறகு அவர் அதை ஆரம்பிக்கிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏற்கனவே அவர் சொன்னதைப் போல அந்த பாத யாத்திரையை நடத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சி அனுமதிக்கிறது, அவர் திட்டமிட்டபடி பாத யாத்திரை புறப்பட்டார் என்று நடந்தால் அப்போது நாம் ஒரு கணிக்கலாம். பாரதிய ஜனதா தன்னை வலிமைப்படுத்தி கொள்ளுகிற முயற்சியில் இறங்கி இருக்கிறது, அதனுடைய எண்டு தனித்து போடுவதாகவும் இருக்கலாம், கூடுதலாக அழுத்தம் கொடுத்து அதிக இடங்களை பெறுவதாகவும் இருக்கலாம், அல்லது தன்னுடைய தலைமையில் கூட்டணியை கட்டமைப்பதாக இருக்கலாம். இந்த 3 ஆப்ஷன் பாரதிய ஜனதா முன்னாடி இருக்குது. தனித்து போவது, அதிக இடங்களை அதிமுகவிடம் கோரி பெறுவது, அல்லது தன்னுடைய தலைமையில் ஒரு அணியை கட்டமைப்பது. தன்னுடைய தலைமையில் என்றாலும் அதுவும் ஒரு கிட்டத்தட்ட தனித்து மாதிரி தான். எந்தெந்த கட்சிகள் சேருகிற வாய்ப்பு இருக்கிறதோ அந்த கட்சிகளையெல்லாம் என்டிஏவில் தமிழகத்தில் இணைத்து கொண்டு மத்தியில் மோடி பிரதமராவதற்கு ஆதரவு தருவதற்கு முன் வருகிற கட்சிகளை இணைத்து கொண்டு ஒரு அணியை கட்டமைப்பது, அதுதான் பாஜக செய்ய வேண்டும் என்பது அண்ணாமலையின் விருப்பம். அவருடைய கருத்தை பெருவாரியான தொண்டர்கள் ஆதரிக்கிறார்கள். பாரதிய ஜனதா ஆதரவு மனநிலையில் உள்ள வாக்காளர்கள் பாரதிய ஜனதா தன்னை வலிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும், பாரதிய ஜனதா தன்னுடைய தலைமையில் ஒரு அணியை உருவாக்க வேண்டும் என்பதையும் தான் ஆதரிக்கிறார்களே தவிர அதிமுகவையோ திமுகவையோ சார்ந்து இருக்கக்கூடாது என்பதுதான் பெருவாரியானவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஒரு சில நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள், முக்கிய தலைவர்கள் என்று கூட வைத்துக் கொள்ளலாம், அவர்கள் கூட்டணி இருந்தால்தான் லாபம் என்று நினைக்கிறார்கள். அவர்களில் 1-2 பேருக்கு அரசியல் ரீதியான கணக்கும் இருக்கிறது, 1-2 பேருக்கு சுயநல கணக்கும் இருக்கிறது. தாங்கள் ஒரு எம்பி ஆக வேண்டும், எம்எல்ஏ ஆக வேண்டும், ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்றால் கூட்டணி தான் அதற்கு உதவும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் வந்து ஒரு 6-7 தொகுதி கிடைத்தால் அதில் 1 தொகுதி நம்மால் வாங்க முடியும், கூட்டணி இருந்தால் எம்பி ஆகலாம் என்று கணக்கு போடுகிறார்கள். இன்னொரு கணக்கு என்னவென்றால் கூட்டணி என்றால் அண்ணாமலை ஒதுங்கிக் கொள்வார், அப்போது தலைவராவதற்கு தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்கிற கணக்கும் சிலருக்கு இருக்கிறது. இதையெல்லாம் நாம் புறந்தள்ளிவிட முடியாது. சில மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பிரச்சனை கிடையாது, அண்ணாமலைக்கும் எடப்பாடிக்கும் தான் பிரச்சனை, ஒரு ஈகோ சண்டை தான் இங்கே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சார். இல்லை சார், நீங்கள் சொல்லுகிற ஊடகவியலாளர்கள் 1-2 பேர் இப்படியும் சொல்லுகிறார்கள். இன்னும் 1-2 பேர் என்ன சொல்லுகிறார்கள், அண்ணாமலை வந்து அவருடைய இமேஜை காப்பாற்ற பார்க்கிறார், அவரும் கொங்கு பெல்ட்டு, எடப்பாடியும் கொங்கு பெல்ட்டு,
அதனால் ஒரு அணியில் ரெண்டு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் இருக்க முடியாது என்றெல்லாம் பல பேர் கணிக்கிறார்கள். அதில் தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன். தனி நபரை விட கட்சி தான் பெரிது என்கிற குரலையும் ஒன்று ரெண்டு நண்பர்கள் எழுப்புகிறார்கள். ஆனால் தனிநபர் இப்போது அந்த கட்சிக்கு ஒரு பெரும் ஆதரவு தளத்தை சேர்த்து வந்திருக்கிறார். அவரை நீங்கள் அலட்சியப்படுத்த முடியாது தனிநபர் என்று. கட்சி பெரிதுதான், ஆனால் கட்சி வெற்றி பெறுவதற்கு எப்படி பிரதமர் நரேந்திர மோடி என்கிற மனிதர் ஒரு மிகப்பெரிய வலிமைமிக்க தலைவராக உருவெடுத்திருக்கிறாரோ தேசிய அளவில், அதே போல தமிழக அளவில் பல தலைவர்கள் கடந்த காலங்களில் பாரதிய ஜனதாவை கட்டமைப்பதற்கு பாடுபட்டிருந்தாலும் இன்றைக்கு பெருவாரியான இளைஞர்களையும் புதிய வாக்காளர்களையும் பாரதிய ஜனதாவை நோக்கி நகர்த்தி இருப்பதில் அண்ணாமலை அவர்களுடைய பங்கு முக்கியமானது. ஆகவே அந்த இடத்தில் அண்ணாமலையை நீங்கள் நகர்த்தி விட்டால், அந்த இடத்திலிருந்து தலைமை பொறுப்பிலிருந்து நகர்த்தி விட்டால், அந்த வாக்காளர்களும் உங்களிடமிருந்து விலகி விடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. அதை நாம் புறந்தள்ளி விட முடியாது. வேறு ஒரு தலைவரால் அந்த அளவுக்கான மக்கள் செல்வாக்கை கொண்டு வர முடியாது. அல்லது இந்த பக்கம் சாய்ந்தவர்கள் திரும்பவும் அதிமுக பக்கம் தான் இவர்கள் போகிறார்கள் என்றால் இவர்களுக்கு அதற்கு போட வேண்டும் என்ற சலிப்பு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் புதிதாக பாஜகவை நோக்கி வந்த ஒரு 3-4% வாக்காளர்கள், ஏற்கனவே ஒரு 3% இருக்கு, புதிதாக ஒரு 4-5% வாக்காளர்கள் நகர்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்களில் 2% நீங்கள் விரட்டி விட்டுருவீங்க கூட்டணியின் முடிவு எடுத்தால். அப்போ நீங்கள் கண்ட பலன் என்ன? ஆகவே தான் சொல்லுகிறேன், பாஜக முடிவெடுப்பதற்கு முன் பல அம்சங்களை கணக்கில் கொண்டுதான் முடிவெடுக்கும். திரு அண்ணாமலை அவர்கள் நிச்சயமாக சரியான திசையில் பயணிக்கிறார் என்றுதான் பாஜக ஆதரவாளர்கள் மத்தியிலே ஒரு கருத்து உருவாகி இருக்கிறது. அதாவது தனித்து நிற்பது தான் சரி என்பது தான் அண்ணாமலை அவர்களுடைய ஸ்டாண்ட். அதில் அவர் உறுதியாக இருப்பார் என்று தான் நான் நினைக்கிறேன். அது நட்டா அவர்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் சமயத்தில் தான், தேர்தலுக்கு ஒரு 6 மாதங்கள் அல்லது 5 மாதங்களுக்கு முன்பு தான் முடிவெடுக்கும். நான் அதைத்தான் குறிப்பிட்டேன் உங்களிடம். அகில இந்திய அளவில் எத்தகைய கூட்டணிகள் உருவாகின்றன, அது பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு வலிமையாக இருக்கிறதா இல்லையா, அதே போல் தமிழகத்தில் என்ன அரசியல் மாற்றம் அடுத்த ஒரு 4-5 மாதங்களில் ஏற்படுகிறது, கள நிலவரம் எப்படி உருவாகப் போகிறது என்பதையெல்லாம் பொறுத்து தான் முடிவெடுப்பார்கள். ஏடிஎம்கே உட்கட்சி பிரச்சனை, நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க பொதுச்செயலாளர் தேர்தல் நடத்தலாம், ஆனால் வந்து யாருன்றதை வந்து அந்த அறிவிப்பை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எடப்பாடிக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சார். இந்த வழக்கின் தீர்ப்பு இப்போது ஒத்திவைக்கப்படுகிறது, அடுத்த 2 நாட்களில் எப்போது வேண்டுமானாலும் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் திரு ஓபிஎஸ் தரப்பில் வந்து எழுத்துப்பூர்வமான வாதங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் கூறியிருந்த காரணத்தால் இன்று தீர்ப்பு வெளிவர வாய்ப்பில்லாமல், ஏற்கனவே 24ஆம் தேதி வரை முடிவு வெளிவரக்கூடாது என்று சொல்லியிருந்தது. அதனால் நாளைக்கு முடிவு வெளியிடலாம் என்று அர்த்தம் அல்ல. தீர்ப்புக்காக அதிமுக காத்திருக்கும் என்று தான் நான் நினைக்கிறேன். அந்த தீர்ப்பு எப்படி வெளிவந்தாலும், திரு இபிஎஸ்க்கு சாதகமாக இருந்தாலும் திரு ஓபிஎஸ்க்கு சாதகமாக இருந்தாலும், பாதிக்கப்படும் தரப்பு அடுத்த கட்டமாக மேல்முறையீடு செய்யும். உயர்நீதிமன்ற பெஞ்சில், டிவிஷன் பெஞ்சில் முறையீடு செய்வார்கள். அதில் வந்த தீர்ப்போடு விவகாரம் முடியுமானால் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவார்கள். இப்படி இந்த பிரச்சனை நீடித்து கொண்டே போவதற்கு ஒரு வகையில் சுப்ரீம் கோர்ட்டும் காரணமாகிவிட்டது என்பதை நான் வருத்தத்தோடு சொல்லிதானாக வேண்டும். சுப்ரீம் கோர்ட்டில் போட்ட ஆர்டர் வந்து ஒரு தெளிவான ஆர்டராக அமையாதது துர்பாகியமான விஷயம். அந்த ஆர்டர் வந்து பொதுக்குழு செல்லும், ஆனால் அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னதால் தான் திரு ஓபிஎஸ் தரப்பு ஹைகோர்ட்டை நாட வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. அதிமுகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உள்கட்சி குழப்பம் என்பது அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். இன்னும் சில மாதங்களுக்கு அது ஓய வாய்ப்பில்லை. இந்திய நீதிமன்ற உத்தரவே வந்து எடப்பாடி ப்ளஸ் தானே சொல்கிறாங்க சார். இது வந்து ரெண்டு பேரும் ப்ளஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க. இதில் என்ன இருக்குது? ஒரு உத்தரவே கிளாரிட்டியான உத்தரவு இல்லை. நீங்கள் பொதுச்செயலாளர் தேர்தல் ஒரு ஆள் தான் சார், பொதுச்செயலாளர் தேர்தலை நடத்தீங்க ஆனால் ரிசல்ட் அறிவிக்கக்கூடாதுன்றது எடப்பாடிக்கு ப்ளஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஓபிஎஸ், நீ தேர்தல் நடத்தினதே ஒரு கேள்விக்குறியாக்குற வகையில் தானே ரிசல்ட் அறிவிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கோர்ட்டு. அது எங்களுக்கு வெற்றின்னு பட்டாசே வெடித்தாங்க ஓபிஎஸ் வீட்டு வாசலில் அந்த ஆர்டர் வந்த உடனே. இதெல்லாம் வந்து சார், இதெல்லாம் தற்காலிக மகிழ்ச்சி இரண்டு தரப்புக்குமே. இந்த பஞ்சாயத்து கோர்ட்டு பஞ்சாயத்து இப்போதைக்கு ஓய போகிறதில்லை. இந்த கோர்ட்டு பஞ்சாயத்துலாம் முடிஞ்சு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஆர்டர் வந்து யார் கையில் கட்சியின் முடிவாகி அதை எலெக்ஷன் கமிஷன் ஏற்றுக்கிட்டு இந்த விவகாரங்கள்லாம் நான் சொன்னது மாதிரி இன்னும் 4 மாதமோ 5 மாதமோ இழுக்க தான் இழுக்கும். அது வரைக்கும் இவங்க இந்த சண்டையை போட்டுக்கிட்டு தான் போகணும். கோர்ட்டில் இருந்த சண்டை அசம்பிளி வரைக்கும் வந்துருச்சு. இது இன்னும் தங்களை தாங்களே தாழ்த்தி கொண்டு போகிறார்கள் என்று தான் நான் இதை பார்க்கிறேன். சூரத் நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க. 2 ஆண்டுகள் ராகுல் காந்தி அவர்களுக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்க. எம்பி பதவியும் வந்து பிடுங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு, இதை ஒட்டி நடந்த இந்த அரசியல், இது எல்லாமே வந்து பாஜக தான் இயக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அதை அப்படி சொல்ல முடியாது. பாரதிய ஜனதா கட்சி தண்டனை நிறுத்தி வைக்கப்படவில்லை. அவருக்கு 2 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. மோடி
பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை அவர் வந்து மிக மோசமான முறையில் சித்தரிக்கும் வகையில், மோடி என்று பெயர் கொண்டவர்களே மோடினாலே இப்படி தான் இருப்பாங்களான்ற மாதிரி அவர் சொன்ன அந்த வார்த்தை இருந்தது. அவர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெயர் ஏதோ அது ஒரு தனிப்பட்ட நபருடைய பெயராக கருதி அவர் பயன்படுத்தினாரா எப்படி பயன்படுத்தினார்னு தெரியாது. ஆனால் அதை ஒரு சமூகத்தையே இழிவுபடுத்தி விட்டது. மோடி என்கிற ஒரு பிரிவினரையே இழிவுபடுத்தி விட்டது. குஜராத்தில் பட்டேல் சமூகத்தினரை போல இப்படி ஒரு சமூகத்தினர் இருக்கிறார்கள், அவர்கள் அத்தனை பேரையும் அவமதிக்கிற வகையில் அவருடைய பேச்சு, திரு ராகுல் காந்தியினுடைய பேச்சு, அந்த சமுதாயத்தினர் ஒட்டுமொத்த பேரையும் இப்படி தான் மோசமானவர்கள், கிரிமினல்கள் அல்லது தப்பான மனிதர்கள் என்று சித்தரிக்கிற வகையில் அவர் பேச்சு புண்படுத்துகிற வகையில் அமைந்து விட்டது என்பது தான் தொடுக்கப்பட்ட வழக்கு. அந்த வழக்கில் அளிக்கப்பட்ட தண்டனை பற்றி மாறுபட்ட கருத்துக்கள் பலரிடையே இருக்கிறது. 2 வருட சிறை தண்டனை என்பது மிக அதிகபட்சமானது. இது ஒரு 6 மாதம் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு பெரும் அபராதம் விதித்திருக்கலாம், அல்லது அதற்காக அவரை மன்னிப்பு கோர செய்திருக்கலாம் ஒரு குறைந்தபட்ச தண்டனையோடு என்று சிலரிடையே பார்வை இருக்கிறது. அது ஒரு நீதிபதியினுடைய வரம்புக்குட்பட்ட விஷயத்தில் அதில் நான் உள்நோக்கம் கற்பித்து யார் பேசினாலும் அது குற்றமாகத்தான் இருக்கும். அந்த குற்றத்தை காங்கிரஸ் கட்சி சேர்ந்த சிலர் செய்ய துணிகிறார்கள். நீதிபதிக்கு உள்நோக்கம் கற்பித்து தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வராத பட்சத்தில் வெவ்வேறு சமயங்களில் வெவ்வேறு அரசியல்வாதிகள் பேசியிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் சரி, அதிமுகவை சேர்ந்தவர்களும் சரி, அதே போல் காங்கிரஸ் கட்சியும் சரி, வெவ்வேறு தருணங்களில் பேசியிருக்கிறார்கள். இங்கேயே கூட வாங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பா என்கிற விமர்சனம் போஸ்டரெல்லாம் ஒட்டப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட நீதிபதியை களங்கம் கற்பிக்கிற வகையில் கருத்துக்கள்லாம் பகிரப்பட்டுள்ளன. நேர்மையான நீதிபதியை கூட அப்படிப்பட்ட விமர்சனங்களுக்கெல்லாம் கடந்த காலங்கள் ஆளாயிருக்கார். அதையெல்லாம் நான் விவரித்தால் அது நீண்டு கொண்டே போகும். ஆனால் இப்போது அளிக்கப்பட்ட தீர்ப்பில் அவருக்கு அவகாசம் அப்பீல் செய்வதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டதை காங்கிரஸ் கட்சி சுட்டிக்காட்டுகிறது. இது பற்றி நான் ஒரு சட்ட வல்லுநரிடம் இந்த நேர்காணலுக்கு வருவதற்கு முன் நான் பேசினேன். பத்திரிகையாளராக நான் கருத்தை பெறுவதற்காகவும் பேசினேன். இங்கே தெரிந்து கொண்டு பேச வேண்டும் என்பதற்காகவும் நான் அவரோட சட்ட வல்லுநரை தொடர்பு கொண்டு ஒரு மூத்த வழக்கறிஞரிடம் நான் பேசிய போது அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், அவகாசம் அளித்ததன் காரணமாகவே அவர் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்ற கோரிக்கையில் நியாயமில்லை. ஒன்ஸ் 2 இயர்ஸ் கன்விக்ஷன் என்றால் அந்த தகுதி நீக்கம் என்பது வில் கம் வித் இமீடியட் எஃபெக்ட் என்று சொல்லுகிறார். அவகாசம் என்பது அவர் மேல்முறையீடு செய்வதற்கு தானே தவிர அவருடைய தண்டனை இப்போதைக்கு கிடையாது, அமலுக்கு வராது என்பது அதன் பொருள் அல்ல என்பது அந்த மூத்த வழக்கறிஞர் அளிக்கிற விளக்கம். ஆகவே அது மட்டுமல்ல, அவர் கூறுகிற தகவல், திரு ராகுல் காந்தி அவர்கள் இத்தகைய தண்டனை, 2 வருட தண்டனை பெற்று தகுதி நீக்கத்திற்கு ஆளாகிற, தண்டனை விதிக்கப்பட்டு தகுதி நீக்கத்திற்கு ஆளாகிற 4வது அல்லது 5வது அரசியல்வாதி, திரு செல்வ கணபதி தமிழ்நாட்டில் இத்தகைய தண்டனைக்கு ஆளாகி உடனடியாக பதவி நீக்கத்திற்கு ஆளானார், தகுதி இழப்புக்கு ஆளானார் என்பது அவர்கள் தருகிற தகவல். ஆகவே இதில் கவர்மெண்ட்டுடைய ஹேண்ட் எங்கிருந்து வந்தது என்பது எனக்கு புரியவில்லை. பாரதிய ஜனதா கட்சி மீது வரிசையாக சொல்லப்படுகிற விமர்சனத்திற்கு சிலது அர்த்தமற்றதாகவும் சிலது வாதபூர்வமானதாகவும் இருக்கிறது என்கிற அந்த வரிசையில், அதில் வாதபூர்வமாக இருக்கக்கூடிய விவகாரத்தில் எதிர்வாதமும் இருக்கிறது. ஒரு தரப்பு வாதம் மட்டும் இல்லை, எதிர்வாதமும் இருக்கிறது. திரு அதானி அவர்களை பற்றி பேசும்போது காங்கிரஸ் ஆட்சியில் அதானி என்ன தொழிலை நடத்தாமல் இருந்தாரா, அம்பானி தொழில் நடத்தாமல் இருந்தாரா, அப்போது அம்பானிக்கு சலுகை காட்டப்பட்டதா என்கிற எதிர்கேள்விகளெல்லாம் எழுப்புகின்றன. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் ஒரு கோர்த்தளிக்கிற தண்டனை பாரதிய ஜனதா, அதை வந்து உடனே நோட்டிஃபிகேஷனில் போடுவது, இது உடனே பாஜக பின்னணி இருந்து அந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிட செய்தது என்பது போல சித்தரிப்பது வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல. நீதிமன்றம் அளித்த தண்டனை அதிகபட்சமானதா அல்லவா என்பது தனி விவாத பொருள். ஆனால் இப்படிப்பட்ட தண்டனைக்காலானவர் உடனே பதவி இழந்ததற்கு முன்னுதாரணங்கள் உண்டு என்பதுதான் நாம் காணுகிற தரவு. ஒரு அவதூறு வழக்குக்கு 2 ஆண்டுகள் வந்து, அதுதான் நான் ஏற்கனவே தெரிவித்து விட்டேன், அது அவரவர் பார்வை, அதாவது நிச்சயமாக அது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய. அதனால தான் வந்து மோடி அவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குமோ பிஜேபி. அது எப்படி சார் பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த ஹைகோர்ட் நீதிபதிக்கு ஃபோன் பண்ணார்னு சொல்ல போகிறாங்களா, இது என்ன சார் இது? நான் கேட்கிறேன், ஒரு தலைவர் பேசும்போது பொறுப்போடு பேச வேண்டாமா?
இந்த தண்டனை அதிகபட்சமானது என்று நானும் கூட உடன்படுகிறேன், நானும் கூட உடன்படுகிறேன். ஆனால் பேசுகிற ஒரு தலைவர் பொறுப்போடு பேச வேண்டுமா? வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிடுறதா? அது ஒரு சமூகமாக இல்லையான்னு கூட குறைந்தபட்ச இது கூட நீங்கள் தெரிஞ்சிட்டு பேசியிருக்க வேண்டாமா? இப்படி நான் அவர் மட்டும் சொல்லலை, சில தலைவர்கள் உயர்ந்த பொறுப்புகளில் இருப்பவர்கள் சில நேரங்களில் நிதானம் இழந்து வரம்பு மீறி பேசுகிறார்கள். அதை நான் வந்து ஒன்று ரெண்டு இறந்த தலைவர்களை புண்படுத்த விரும்பவில்லை. ஒன்று ரெண்டு பேர் வெவ்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அவ்வாறு நிதானம் இழந்து பேசியிருக்கிறார்கள். இப்போதும் கூட சில தலைவர்கள் வார்த்தைகளை அதிகமாக விடுகிறார்கள். அதனால தான் மீம்ஸ் வருகிறது, அதனால தான் ட்ரோல் பண்ணுகிறார்கள். ஆகவே பொறுப்புகளில் இருப்பவர்கள் கவனத்தோடு பேச வேண்டும். இந்த தண்டனை அதிகபட்சமானதா இல்லையா என்பது நிச்சயமாக உவாத பொருள் ஆகும், அதன் காரணமாக விமர்சனங்கள் எழும். ஆனால் அதற்கு இந்த கட்சி தான் காரணம், இந்த தலைவர் தான் காரணம் என்பது நீங்கள் வந்து அந்த இடத்துல தான் உங்கள் பவுண்டரியை மீறுறீங்க. ஜுடிஷியலாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னு சொல்ல வர்றீங்க, அது நிச்சயமாக. சில காங்கிரஸ்காரங்க என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பாரத் ஜோடோ யாத்திரால மக்கள் ஆதரவு பெரிய அளவில் ராகுல் காந்தி அவர்கள். நான் அப்படி நினைக்கவில்லை. பாரத் ஜோடோ யாத்திரையின் போது நடைபெற்ற தேர்தல்களிலேயே காங்கிரஸ் கட்சி தோல்வியை தழுவியது. பாரத் ஜோடோ யாத்திரை நடந்து கொண்டிருந்த சமயத்திலேதே, அடுத்தவரை பாரத் ஜோடோ யாத்திரை முடிந்த பிறகு நடந்த தேர்தல்கள் வடகிழக்கு மாநிலங்கள், அதுவும் மைனாரிட்டி மக்கள் பெரும்பான்மையாக கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதியில் நடந்த தேர்தல், பாரதிய ஜனதா மீண்டும் ஆட்சி கொண்டிருக்கிறது. அப்போ பாரத் ஜோடா என்ன வெற்றியின் அடையாளம் அது? அதுவே அந்த கருத்தை நான் ஏற்கவில்லை. தினமலர் நாளிதழ் மீது தமிழக சட்டப்பேரவையில் உரிமை மீறல் கொண்டு வரப்பட்டிருக்கு, சபாநாயகர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு வரம்பு இருக்குல்ல சார், பத்திரிகைக்கு ஒரு வரம்பு இருக்குல்ல சார், மாநிலத்தினுடைய ஒரு அமைச்சர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் தரம் தாழ்ந்து விமர்சிக்குதா சார் தினமலர் நாளிதழ்? நான் அப்படி நினைக்கவில்லை. உங்களுக்கு சௌகரியமாக பாராட்டி செய்தி வந்தால் அதை முதல் பக்கத்தில் எடுத்து முரசொலியில் மறுபிரசுரம் செய்து மகிழ்ந்து கொள்வீர்கள். விமர்சன செய்தி வந்தால் அடுத்த நாளே உங்களுக்கு கோபம் வருகிறது, எரிச்சல் வருகிறது. நான் என்ன சொல்கிறேன், நிதியமைச்சர் தட்டு தடுமாறி பேசினார்னு போட்டிருக்காங்க. அவர் ஆங்கிலத்தில் மிக சரளமாக பேசக்கூடியவர், தமிழ் வந்து அவர் பேச முயற்சி தருக்கிறார், முழுமையாக படித்திருக்கிறார். அதை நான் பார்க்குற பார்வை வேறு, நீங்கள் இன்னொருத்தர் பார்க்குற பார்வை வேறு. அவர் தடுமாறினார்னு ஒரு கருத்தை போடுறாங்க. அடுத்தது பட்ஜெட்டு படிச்சுட்டு இருக்கும்போது சில பேர் தூங்கினாங்கன்னு ஃபோட்டோ போடுறாங்க. அதை ஒரு கடந்து போங்களா, ஏன் உங்களால் அதை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்க முடியல, இல்லை அதை ஏன் நீங்கள் வந்து ரொம்ப ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு, இல்லை அவமான பிரச்சனையாக மான அவமான பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு பார்க்குறீங்க? இல்லை சார், இவங்க இல்லை அவர்களே இது மாதிரி போட்டிருந்தா வச்சுங்களேன், இருங்க சார், கட்சியும் போகிறாங்க நான் அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் கேள்வியை நீங்கள் கேட்டீங்க, நான் முழுமையாக வாங்கிக்கிட்டேன் அந்த கேள்வி. பத்திரிகை சுதந்திரத்தை பற்றி வாய்க்கிழியே பேசுனீங்களா இல்லையா ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி? இப்போ பத்திரிகை சுதந்திரம் என்னாச்சு உங்கள் ஆட்சியில்? உடனே உரிமை மீறல் பிரச்சனையா? உடனே நோட்டீஸ் மேலெழுந்த வாரியாக பார்க்கும் வரை இது உரிமை மீறல் என்று தெரிகிறது, நோட்டீஸ் அனுப்ப வேண்டியதுதான், அதாவது உரிமைக்குழுவின் விசாரணைக்கு அனுப்புகிறோம். இல்லை கருத்துன்றதுக்கும் அவதூறுன்றதுக்கும் வித்தியாசம் என்ன? அவதூறு இதில் என்ன அவதூறு? தூங்குனாங்கன்னு பார்த்ததை எழுதுறாரு சார் அந்த ரிப்போர்ட்டரு. நீங்கள் நோட்டீஸ் அனுப்பும்போது வந்து சொல்ல போகிறாரு. நான் என்ன கேட்குறேன், இவங்க என்ன சொல்கிறாங்க அந்த உரிமை மீறல் பிரச்சனையின் மீது பேசிய போது உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்க? நான் இல்லை, அந்த ஃபோட்டோவை பார்த்தேன் நான். அந்த ஃபோட்டோவுக்கு சபையில் சில உறுப்பினர்கள் சொன்ன விளக்கம் எனக்கு திருப்தியாக இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, பட்ஜெட்டை நிதியமைச்சர் படிச்சுக்கிட்டு இருக்காராம், இவங்க லேப்டாப்பை பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம், குனிஞ்சு பார்க்கும்போது தூங்குற மாதிரி தெரியுமா? வினோதமான விளக்கம் இது. தூங்குறதுக்கும் குனிஞ்சு பார்க்குறதுக்கும் விளக்கம் இல்லை சார், வித்தியாசம் இல்லை. குனிஞ்சு பார்க்கும்போது கண்ணு மூழ்கிச்சிருக்கணும் சார், இவங்க அப்படி போடலை. அதில் சில உறுப்பினர்கள் தான் குனிஞ்சு பார்த்துருக்காங்க. அந்த வட்டத்தை பாருங்கள் நீங்கள், ஒருத்தர் இப்படி இருக்காரு, இன்னொருத்தர் இப்படி இருக்காரு, இதெல்லாம் குனிஞ்சு பார்க்குறதா சார்? அசந்து தூங்குறதுன்றது மனித இயல்பு சார், அது ஏன் சார் சப்பை கட்டு கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க? சரி, தூங்குறத படம் பிடிச்சி போட்டேன், எப்பா ஹவுஸில் நடக்கிற விவாதத்தை கவனிங்கப்பா அப்படின்னு உறுப்பினர்களை கூப்பிட்டு சொல்லாமல் ஒரு பத்திரிகையே உங்களை தொடர்ந்து விமர்சிக்குதுன்றதுனால உங்களுக்கு எரிச்சல் வருது. இந்த செய்தி இந்த படம் இல்லை, இந்த பத்திரிகை தொடர்ந்து ஆளுங்கட்சியை விமர்சிக்குது, நெகட்டிவ் நியூஸ் போடுது, அது உங்களுக்கு எரிச்சலை அளிக்கிறது என்று தான் என்னை போன்றவர்கள் அதை பார்ப்போம். இல்லை சார், மோடி அரசாங்கத்துக்கு மேலே இந்த குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா, பிபிசி மேலே ரைடு விட்டாங்க சார், அப்போலாம் கம்முன் இருந்துட்டு இப்போ தினமலர் மேலே உரிமை மீறல் கொண்டு வந்த மட்டும் பேசுவாங்க. நீங்கள் நேரடியாக பொருத்தி பார்த்தா அதுக்கு வேறு விஷயம், இரண்டும் பொருந்துவான்பதே முற்றிலும் மாறுபட்ட விஷயம். மோடி விஷயத்துக்கு நான் வரேன், பிபிசி மேலே எடுத்த நடவடிக்கைன்றது குறைந்தபட்ச நடவடிக்கை. திருமதி இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சியில் பிபிசியை இங்கேருந்து காலி பண்ணி போகணும்னு ரெண்டு முறை பண்ணியிருக்காங்க, அது தெரியுமா உங்களுக்கு? இவங்க காலி பண்ணணும், இங்கே செயல்படவே கூடாதுன்னு இந்த ஆட்சி சொல்லலை. திருமதி இந்திரா காந்தி அம்மையார் இரண்டு முறை பிபிசியை நாட்டை விட்டு வெளியேற்றியிருக்கிறார். ஆகவே அது வேற, உச்சநீதிமன்றத்தில் இறுதியாக ஒரு தீர்ப்பு வந்த விவகாரத்தை அவங்க ஒரு டாக்குமெண்ட்ரின்னு எடுப்பாங்க. அப்போ என்ன, இவங்க ஒரு வெளிநாட்டில் உட்காந்துட்டு ஒரு ட்ரையல் பண்ணுறாங்களா,
எதிர்கட்சிகள் அதை உடனே எடுத்து பேசுது. அது யாருக்கு அதை லாபி, அது யாருடைய ஆதாயத்துக்காக வெளியிடப்பட்டது, அது தனி விவகாரம். நான் என்ன சொல்கிறேன் சார், இது எளிதாக கடந்து போயிருக்க வேண்டிய விவகாரம். நான் தினமலர முற்றிலும் நியாயப்படுத்த விரும்பலை. நீங்கள் அம்மையார் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில், மதிப்புக்குரிய செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியில் முரசொலியில் வெளியிடப்பட்ட கார்ட்டூனுக்காக முரசொலி ஆசிரியர் கூண்டில் இடப்பட்டார் என்று சொல்லும்போது ஜனநாயகம் படுகொலைக்கு போயிடுச்சு, சர்வாதிகாரம், பத்திரிகை சுதந்திரம் இல்லை, காட்டாட்சி, அது இதெல்லாம் பேசி ஆட்சிக்கு வந்த நீங்கள், விமர்சனம் பண்ண நீங்கள், மேடையில் முழங்கிய நீங்கள், ஏன் ஒரு ஃபோட்டோவை கண்டு இவ்வளோ இதுவாகிறீங்க, டென்ஷன் ஆகிறீங்க, உடனே ஏன் அதை இது பண்ணுறீங்க? சரி, அதுக்கு ஒரு முதலமைச்சராக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் அதை பற்றி ஏதோ பேசினதான் பத்திரிகையில் வந்திருக்கு, அதுவும் தினமலரில் தான் வந்திருக்கு. நம்முடைய செயல்பாடு கண்டு வயிற்றறிச்சலில் பாராட்ட மனம் இல்லாமல் வேறு செய்தியை முதல் பக்கத்தில் போடுறாங்க அப்படின்னு அவர் சொன்னதாக அது மாதிரி வெளியில் விமர்சனம் பண்ணிட்டு போங்க. பட்ஜெட்டில் நல்ல நல்ல அம்சம்லாம் இருக்குது, அதை எழுதுறதுக்கு உங்களுக்கு மனம் இல்லைன்னு உங்கள் அமைச்சரை விட்டு பேச வைங்க, உங்கள் பொதுக்கூட்டத்தில் பேசுங்க, உங்கள் பத்திரிகையில் தலையங்க எழுதுங்க. பத்திரிகை சுதந்திர பாதுகாவலர் ஏன் சார் இப்படி பாயறீங்க? ஆகவே தான் சொல்லுகிறேன், இந்த உரிமை மீறல் பிரச்சனை சாதாரணமாக முடிந்திருக்க வேண்டிய விஷயத்தை கட்சியோ அல்லது அது விரும்புகிற வகையிலோ இந்த உரிமை மீறல் பிரச்சனை தோழமை கட்சி உறுப்பினர்களால் எழுப்பப்பட்டு அது உரிமைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது என்பது தேவையற்ற ஒரு நடவடிக்கை, துரதிருஷ்டவசமானது என்று தான் நான் இதை பார்க்கிறேன். சட்டப்பேரவையில் இப்பொழுது வந்து குடும்ப பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு மீது பல விமர்சனங்கள் எழுந்து கொண்டிருக்கு. தகுதி வாய்ந்த பெண்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிட்டு குடும்ப தலைவிகள், குடும்ப தலைவிகளுக்கு தகுதி ஒரு இருக்குன்னு இல்லை சார், எல்லா ஒரு மில்லியனருக்கு போய் நம்ம வந்து மாதம் மாதம் 1000 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்துருந்தா சரியா இருக்குமா? நீங்க வந்து ஏழைக்கு தானே சார் அது. நீங்க வந்து தேர்தல் வாக்குறுதி, நீங்க சொல்ற கருத்தை நான் உயர்த்துக்கிறேன். எல்லாருக்கும் சகட்டு மீனுக்கு தூக்கி கொடுக்கூடாதுன்றது அரசாங்கத்தினுடைய பணம், அப்படி வேஸ்ட் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. இந்த சிந்தனை, இந்த அறிவெல்லாம் வந்து நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும்போது இருந்திருக்கணும். அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் அனைத்து ரேஷன் கார்டுதாரர்களுக்கும் 1000 ரூபா கொடுப்போம்னு சொல்லிட்டு இப்போ செயல்படுத்த முடியாது விழி பிதுங்கி நிற்கும் போது இந்த இதோபதேசம்லாம் உங்களுக்கு வருது, ஞானோதயம்லாம் உங்களுக்கு வருது. எப்போது கவர்மெண்ட்டில் பணம் கிடையாது, ஏற்கனவே பல வாக்குறுதிகளை உங்களால் நிறைவேற்ற முடியல, சும்மா ஒரு செலவு பெரிய செலவு இல்லாத வாக்குறுதிகளாக தான் செஞ்சுருக்கீங்க, ஒன்றும் பெரிய செலவு பிடிச்ச எதையுமே நீங்கள் இன்னும் செய்யலை. சிலிண்டருக்கு 100 ரூபா மானியம் என்னாச்சு, கல்வி கடன் தள்ளுபடி பண்ணுவீங்கன்னு சொன்னீங்களே, அதெல்லாம் என்னாச்சு, ஒன்று ஒன்றா வரும், பழைய அரசு ஊழியர் பென்ஷன் என்னாச்சு, இப்படி நிறைய இருக்குது. அரசு ஊழியர்களுடைய ஓட்ட பல்க் ஆளணுன்றதுக்காக பழைய பென்ஷன் முறையை நாங்கள் கொண்டு வருவோம்னு சொன்னீங்க. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய லாங் டியூஸே இன்னும் செட்டில் பண்ண முடியல. இப்போ வரிசையாக பாருங்கள், டாக்டர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதலமைச்சர் நான் சில மாதங்களுக்கு முன்பே சொன்னார் எங்களுடைய சம்பளத்தெல்லாம் உயர்த்துறோம்னு, என்ன ஆச்சு அந்த வாக்குறுதி? முதற்கட்டமாக அடையாள இது பண்ணுவோம், ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம், இல்லைன்னா மருத்துவமனைக்கு வரமாட்டோம், அவுட் பேஷண்ட்ஸை கவனிக்க மாட்டோம். 2 நாட்களுக்கு முன்பு அரசு டாக்டர்கள் சங்கம் அறிவித்திருக்கு, பெரிய பிரச்சனையாகும். அரசு டாக்டர்கள் ஓபியை பார்க்க மாட்டோம்னா ஸ்டாண்டர்ட் ஆகும் அங்கே இருக்கிற கூட்டம். என்ன பண்ணுவீங்க, பயிற்சி டாக்டர்களை வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்கன்னா என்ன ஆகிறது? காலில் அடிபட்டு உழுந்து வந்து நிற்பான், ரத்தத்தோடு இல்லை ஃப்ராக்சர் ஆகி வந்து நிற்பான், யார் ட்ரீட் பண்ணுறது? பல வாக்குறுதிகள் அள்ளி விட்டீங்க. தற்காலிக பணியாளர் அதுபடி பண்ணுறோம், இப்படி பண்ணுறோம், மணலை கைராத்திரிக்கிறோம், வானத்தை வில்லா வளைக்கிறோன்றது மட்டும்தான் சொல்லலை, எல்லா வாக்குறுதியும் கொடுத்துட்டு இப்போ தகுதி வாய்ந்தவர்களை இனம் தருகிறோம். தகுதி வாய்ந்தவர்களுக்கு தான் கொடுக்கணுன்றதை நான் உடன்படுறேன், ஆனால் நீங்கள் அப்படி கொடு சொல்லலை, இது அப்படியே ஒரு பக்கம் ஒதுக்கிடுவோம். இப்போது ஃபில்டர் பண்ணி இவங்க கொடுக்க போகிறப்போ இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேர் வர்றதுக்கு பதிலாக கெட்ட பேர் தான் வரும். பெரும் அதிருப்தியை இந்த அரசு தேடிக்கொள்ளுகிற வாய்ப்பு இந்த ஃபில்டர் பண்ணுகிற முறை மூலம் ஏற்பட போகிறது. வாங்கினவன் தான் திருப்தி அடைவானே தவிர, ஒரு தெருவில் இருக்கக்கூடிய 40 வீடில் 15 வீடு கிடைக்குது, 20 வீடு கிடைக்குது, பாதிக்கு பாதி வீடு கிடைக்கலன்னா பக்கத்துலேயே பரவும், அவங்களுக்குள்ளேயே பேசிக்குவாங்க. வாங்கின பொம்பளையே கெத்தாக சொல்லும், அக்கா உங்கள் வீட்டுக்கு கொடுக்கலையா, எனக்கு கொடுத்துட்டாங்கக்கா, எங்களுக்கு வந்துருச்சுக்கான்னு சொல்லும். அதுவும் திமுக கவுன்சிலர், திமுக ஆட்கள் தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு வாங்கி தர்றதில் சிரத்தை எடுத்துப்பாங்க. அந்த முறைகேடு வேறு நடக்கும். முறைகேடுன்னா என்ன, அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸை காட்டுவான், அவங்க தகுதியானவங்க தான், அந்த பட்டியலில் சேருங்கன்னு சொல்லுவான், நம்ம இந்த ஃபேமிலியை நமக்கு ஓட்டு போடுது, இதெல்லாம் நடக்கும் சார். அப்புறம் என்ன ஆகும், வாங்காத பொம்பளைங்க குழாயடியில் பேசிக்கும் போது அதிருப்திக்கு வரும், வருவாங்கள்ல ஓட்டு கேட்டு அப்போ பேசிக்கிறான்னு வாங்க, கரை வச்சு போட மாட்டாங்க.
ஆக அதிருப்தியை தேடிக்கொள்வதற்குத்தான், அதுவும் மிக கணிசமானோர் எதிராக திரும்புவதற்குத்தான் இந்த ஃபில்டர் பண்ணுகிற முறை அரசுக்கு அந்த நேரிடப் போகிறது ஆளுங்கட்சிக்கு என்பதுதான் இதில் என்னுடைய பார்வை. எங்களுடைய இந்த பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த மிக்க மிக்க நன்றி சார். வாய்ப்பளித்ததற்கு தங்களுக்கும் நன்றி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.